ஆண்டாளின் திருப்பாவை அறிமுகவுரை. திருப்பாவைக்கு பல மகான்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். யாக்கியான சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகின்ற பெரியவாச்சாம்பிள்ளை அவர்கள் 3000 படி என்று ஒரு உரையை எழுதியிருக்கிறார். அதன் பின்னர் 6000 படி, 12000 படி, 24000 படி, இப்படி படிப்படி உரை திருப்பாவைக்கு மட்டுமே உண்டு. இந்த திருப்பாவை இத்தனை ஏற்றம் பெறுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகிலே உள்ள மனிதர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒருவர் சரீர அபிமானிகள், தங்களுடைய சரீரத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் நாடி நாளும் உழைப்பவர்கள். அவர்கள் மடுவை போன்றவர்கள். ஆனால் இந்த மண்ணுலகில் சிலர் இந்த சரீரம் இயங்குவதற்கு காரணமான ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறார்கள். அவர்கள் ஆத்மாபிமானிகள். இவர்கள் இருவரையும் ஒப்பிடும் பொழுது ஆத்மாபிமானிகள் மலையை போன்றவர்கள். இந்த ஆத்மாபிமானிகள் மடுவாகி விடுகிறார்கள் எப்போது தெரியுமா? ஆழ்வார்கள் பெருமையை நினைக்கும் பொழுது இவர்கள் மடுவாகி விடுகிறார்கள், ஆழ்வார்கள் மலையாகி விடுகிறார்கள். இந்த ஆழ்வார்களும் கூட ஒரு சமயம் மடுவாகி விடுகிறார்கள் பெரியாழ்வாரோடு ஒப்பிடும் பொழுது. பெரியாழ்வார் மலையாகி விடுகிறார். ஆழ்வார்கள் ஆத்மாக்கள் உய்ய வேண்டும் என்று பாசுரம் அமைத்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள சொரூபத்திற்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று கருதி பல்லாண்டு பாடியவர், எனவே அவர் உயர்ந்து விடுகிறார். அப்படி பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் கூட ஆண்டாள் பெருமையின் முன்னால் மடுவாகி விடுகிறார். நம் ஆண்டாள் நாச்சியார் மலையாகி விடுகிறார். இதற்கு என்ன காரணம்? துயில் உணர்த்துவதிலே எங்கள் ஆண்டாளுக்கு இணைகிற ஆண்டாள் தான். எழுப்புதல் அல்ல, தூங்குபவர்களை எழுப்புவார்கள், துயில் கொள்பவர்களை உணர்த்துவார்கள். தூக்கத்திற்கும் துயிலுக்கும் வேறுபாடு உண்டு. தூக்கம் என்பது புலன்கள் எல்லாம் செயலற்று போயிருக்கும் நிலை. ஆனால் துயில் என்பது மனம் உறங்கா நிலை. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். புலன்கள் எல்லாம் அடங்கி இருக்கும், மனம் மாத்திரம் விழித்திருக்கும். எனவே உணர்த்துதல் என்ற பெயர். இந்த உணர்த்துதல் என்பது நல்ல தமிழ். நம்மை எல்லாம் நாம் உணர்வு கொள்ள வேண்டும் என்று தூண்டியவர் இந்த நாச்சியார். அதோடு இல்லாமல் எம்பெருமான் பலபத்திரசாலியிடம் போய், என் அப்பனே, நாங்கள் மாத்திரம் துயிலிருந்து வந்தால் போருமா? நீ உறங்கிக் கொண்டிருந்தால் என்னாவது? எனவே நீயும் உன் அறி துயில் இருந்து உணர வேண்டும் என்று அவனையே எழுப்புகிறாள், துயில் உணர்த்துகிறாள். ஒரு தனி பாங்கு. இதோ அந்த தனியன் நீலா பங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் ஆராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி தோச்சிஷ்டாயாம் நிகழிதம் யா பலாத்திருத்திய புங்கே ஓதாசி நமதமிதம் பூஜையே வாக்கு பூயா.
எம்பெருமான் ஸ்ரீ பூமி நீலா சகிதமாய் இருப்பவன். திருமலந்தை மண்மலந்தை இருவாலும் திகழ வைகுண்டத்திலே இருக்கின்றவர் நிலையோடும் இருக்கிறார். அவர் மண்ணிலே இறங்கி வந்திருக்கிறான், கண்ணனாக வந்திருக்கிறான். எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த பொழுது உடல் அவதரித்தவள் நீலை, அந்த நீலையினுடைய திருத்தடத்தினில், அடியனுடைய தமிழ் திருத்தடத்தினில் சாய்ந்த வண்ணம் துயில் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சுத்தி சதசிர சித்தம். சுத்தி என்றால் வேதம், நூற்றுக்கணக்கான வேத சாக்கைகளின் தலையாய் இருக்கின்ற உபநிடதங்கள் வரையறுத்து காட்டுகின்ற உயர்ந்தவன் அந்த பரம்பொருள். சுத்தி சத சிர சித்தம். இந்த தமிழ் நாட்டில் முழிக்கிறது சுத்தி என்றால் வேதம், வேதத்தின் உச்சி உபநிடதங்கள், உபநிடத்தினுடைய தலைவன் எம்பெருமான். அவனிடத்திலே போய் பாராட்சியம், என் அப்பனே, நாங்கள் சுதந்திரர்கள் அல்ல, உன்னையே எல்லாமாக நம்பிக்கொண்டிருப்பவர்கள். எங்களுக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாது. ஆகவே உன்னை நாடி வந்திருக்கிறோம். நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமானால் இப்படி துயில் கொள்வது நியாயம் அல்ல. எனவே நீயும் துயில் உணர வேண்டும் என்று எம்பெருமானுக்கு தன்னுடைய நிலை அவனுடைய நிலை இரண்டு நிலைகளையும் எடுத்து சொல்லி, எனவே அத்யாபயந்தி, எம்பெருமானுக்கு உள்ள கடமையையும் நமக்கு உள்ள கடமையையும் எடுத்து சொல்லி எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார். நீ காப்பாற்ற கடமைப்பட்டவன், உன்னையே எல்லாமாக நம்பி இருக்கும் எங்களை கைவிடுவது என்பது உனக்கு முறையாகாது, எனவே நீ காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி எம்பெருமானையே பிரார்த்திக்கின்ற அளவுக்கு, வலியுறுத்துகின்ற அளவுக்கு ஆற்றல் அவளுக்கு எங்கிருந்து வந்தது? உச்சிஷ்டாயாம் கிடைத்தம், தான் அணிந்த மாலையை கலபத்திர சாயி புகந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஒரு பக்தியின் பலம் இருக்கிறதே, அதனாலே யா பலாக்கிருத்திய பூத்தி, தான் மாலையை சூடி கொடுத்து அந்த மாலையால் அவரை இழுத்து தன் பக்கத்திலே வைத்து தான் சொல்வதை கேட்கும் அளவிற்கு அவனை ரசித்துக் கொண்டிருப்பவர் எங்கள் நாச்சியார். அப்படிப்பட்ட கோதாரசியை அமைதன் விதம் அம்மா உனக்கு மீண்டும் 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 நமஸ்காரம் என்று சொல்லி, எம்பெருமானையே தன் பாமாலையாலும் பூமாலையாலும் கட்டி வைத்த பரம உத்தமையான ஆண்டாளை வணங்குகிறார் இந்த தனியார். அடுத்த ஒரு தனியன், அன்னமயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதிகம். இந்த திருப்பாவை 30 பாத்திரங்களுமே அரங்கனுக்குத்தான் என்பது இந்த தனியனுடைய பொருள். புதுவை நகரத்திற்கு, அதாவது ஸ்ரீவில்லிமுத்தூருக்கு அழகு என்ன தெரியுமா? அன்னங்கள் சூழ்ந்த வயல்கள். அன்னங்கள் என்றால் இரண்டு பொருள் கொள்ள வேண்டும், காரகிராகிகள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் அன்னம் என்று வருகிறதோ அங்கு அன்னப்பறவையை மாத்திரம் நினைத்து பிரயோஜனம் இல்லை, காரகிராகி என்ற பொருளையும் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்னத்திற்கு ஒரு இயல்பு உண்டு, பாலோடு நீரை கலந்து வைத்தால் அது பாலை மட்டும் பருகிவிடும், நீரை நிறுத்திவிடும். அந்த அன்னப்பறவை எங்கு இருக்கிறதோ தெரியவில்லை. ஒருவேளை இப்பொழுதெல்லாம் நீரிலே பாலை கலக்கிறார்கள், எனவே நமக்கு வேண்டாம் இந்த தொல்லை என்று போய்விட்டதோ என்னவோ. அன்ன வயல் புதுவை ஆண்டாம் அரங்கனுக்கு அன்னு திருப்பாவை, இசையோடு கூடியது இந்த திருப்பாவை. அல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தால், திருப்பாவையை இசையோடு பாட வேண்டும்.
அப்படி பாடினால் இசை ஓடத்தான் பாட முடியுமே தவிர இசையோடு பாட முடியாது. சுவாமி தேசிகன் அனுபவம் மிக விசித்திரமானது. எம்பெருமான் ரங்கநாதன் ஆண்டாள் பாடுவதை ரசிக்கிறானா? ஆண்டாலும் எம்பெருமான் ரங்கநாதன் மகிழ வேண்டும் என்பதற்காக சாதோடு பாடுகிறாராம். சாதோடுதான் நான் பாடுவேன் என்ற சினிமா பாடல் இதிலிருந்து வந்ததுதான். பிரேயசியும் சரணயோகோ அமுதாயமானம் என் அப்பன் ரங்கநாதன் பொருளுடைய இனிய பாடல் இருக்கிறது. அந்த அமிர்தத்தை செவிகளால் நுகர்ந்து கொண்டிருக்கிறார். ஏகாந்தமான இடம் அரங்கனும் ஆண்டாலும் மாத்திரம் இருக்கிறார்கள், ஆண்டால் பாடுகிறார்கள் என்று மாண்டிக்கிறான். பாடல் என்று சொன்னால் அதற்கு லயம் வேண்டும், தாளம் வேண்டும். ஏகாந்தமான அந்த புறத்திலே யார் தாளம் போட போகிறார்கள்? சுவாமி தேசிகன் சொல்லுகிறார், துல்லியாம் சொல்லிய மனிதபுர சிஞ்சித்தானாம். நீ மென்மையாக பாடுகிறாயம்மா, பாடும் பொழுது லயம் வேண்டும் என்பதற்காக நீ உனது காலை லேசாக அசைக்கிறாய். உன் காலில் இருக்கின்ற சிலம்புகள் அசைகின்றன, அந்த சிலம்புகளிலே இருக்கின்ற மண்கள் ஒடுகின்றன. ஒரு இனிமையான குரலுக்கு ஏற்ற இனிமையான லயத்தை அதை கலக்கும் பார்வையை பார்க்கும் பொழுது பரம ரசிகன் அல்லவா ரங்கநாதன். நீ இனிமையாக பாடுபவர்கள் இனிமையால் பாடி கொடுத்தால் பாமாலை சூடி கொடுத்தால் பாமாலை பூமாலை இரண்டையும் அப்படிப்பட்ட ஆண்டாளின் திருநாமத்தை சொல்லு உயிர் விடுவோம். ஆண்டாள் என்ற பெயரை சொன்னவுடனே நம்மை ஆண்டாள். எனவே அந்த ஆண்டாளின் திருப்பெயரை சொல்லி உய்ய வேண்டும் என்பது அடுத்த தனியிலே சூடி கொடுத்த தொடர்கொடுது. அவன் கற்பக விருட்சம் கற்பக கொடி சுடல் கொடியே என்று சொல்லும் பொழுது காலம் எல்லாம் நின்று ஒளிவிடுகின்ற கொடி என்று பொருள் கொள்ள வேண்டும். அவன் ஒரு அற்புதமான கற்பக விருட்சம், நாம் கேட்ட வரம் தருகின்ற கற்பக விருட்சம், சுடல் கற்பக கொடி. இவள் சூடி கொடுத்தாள். அவள் வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி, குழந்தையாக அவர் வந்து கொண்டிருந்த பொழுது எம்பெருமானுக்கு மாலையை சூட்டி கொடுத்த அந்த பெரியார்வாருடைய செயல்களை பார்த்து இந்த மாலையின் அழகிலே தன்னை மறைந்து இந்த மாலையை நாம் அறிந்து கொண்டு அழகு பார்த்தால் என்ன என்று எண்ணி அந்த மாலையை அணிந்து அழகு பார்த்து கொண்டிருந்த பொழுது பெரியார்வார் வந்துவிட பெரியார்வார் மனம் நொந்து அந்த மாலையை கொண்டு போகாமல் இருக்க வேறு மாலையை எடுத்துக்கொண்டு போக வடபத்திர சாயை கேட்கிறான், எனக்கு இந்த மாலை உகப்பு இல்லை, ஆண்டாள் சூடி வைத்திருக்கிறாளே அந்த மாலை தான் வேண்டும் என்று தூரி கொடுத்த தொடர் கொடியே. சொல் பாவை பாடியவருடைய வல்ல வல்வலையாய். இந்த பாவை நோன்பு என்பது ஆண்டாள் காலத்தில் தான் வந்தது என்றோ அல்லது சீமத் பாகவத காலத்தில் தான் வந்ததோ என்பது சொல்வதை விட தமிழ் இலக்கியங்களிலே பண் என்று ஒரு வகை உண்டு. அதிலே பல வகை பண்கள் உண்டு. அதிலே ஒரு வகை பண்தான் இந்த பாவை என்பது. இந்த பாவையை பற்றி தனியான ஒரு விளக்கம் அறிவம் எழுதியிருக்கிறோம். இறைவனை பாடி பரவசப்படுத்த முடியும், பாடி அருள வல்லாய், இறைவனை பாடி எங்களுக்கு அருள வல்லாய், நாங்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக மென்மையான உனது குரலினால் எம்பெருமானின் கல்யாண குணங்களை எல்லாம் பாடி 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 எங்களுக்கு அருள் புரிகின்ற தாயே, நான் இனி வேங்கடவர்க்கு என்னை விரி என்னை மாற்றம் என்ன பிரார்த்தித்தாய்? திருவேங்கர முனையானுக்கு நான் நாயகியாக வேண்டும் என்று பிரார்த்தித்தாய் அல்லமா? நாங்களும் அந்த திருவேங்கர முனையானுக்கு என்னை விரி எம்மை விரி எங்களை ஆட்படுத்து என்று
அந்த எண்ணம் இருக்கிறது, அதை நாம் கடவா வண்ணமே நல்கி நாங்கள் மாறாமல் இருக்கும்படியாக திருவேங்கிரமுடையானையும் ரங்கநாதனையும் நாங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு அவனுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று எண்ணும்படியாக நீ அருள வேண்டும் என்று இந்த தனியங்களினாலே ஆண்டாளின் பெருமையை பேசுகிறான். இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். திருப்பாவையில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 5, 5, 5 என்று சொல்லுகிறார்கள். 6, 5 பிரித்திருக்கிறார்கள். முதல் 5 பாசனங்களிலே தரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அத்தை என்ற 5 நிலைகளையும், 6வது பாசுரம் முதல் 10வது பாசுரம் வரை தனக்கு முன்னால் எம்பெருமானை அனுபவித்த ஆழ்வார்களின் வழி நின்று வாசிப்பதும், 11, 12, 13, 14, 15 ஆகிய பாசுரங்களால் தனக்கு பின்னால் வருகின்றவர்கள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்ற வழிமுறையையும் காட்டி, அதிலிருந்து படிப்படியாக தாயார் பெருமாள் என்ற அனைவரையும் மகாசாதனம் பண்ணி கவிதையிலே சாட்சி முறையிலே தன்னுடைய எண்ணம் என்ன என்பதை மிக தெளிவாக அறிவிக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். எனவே மிக்க இறைநிலை, நெய்யாம் உயர்நிலை, தக்க நெறி இவைகளை எல்லாம் தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான தமிழ் பாடல்களின் தொகுப்பு இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையை முதல் பாசனத்தை மாத்திரம் என்று சேமித்து நாளை பொருளை காண்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராள போதுமீர் போதுமினோ மேரிழையில் சீர் மல்கும் மாயிர்வாடி செல்வ திருமீர்கால் கூறுவேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் தார்மேனி சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் காரோர் புகழ படிந்தேரோ என்பாவாய் படிந்து ஏல் ஓர் என்பாவாய் என்று பிரிக்க வேண்டும். ஏல் ஏற்றுக்கொள், ஓர் ஆராய்ந்து பார், ஆவாய் தோழியே. ஆண்டாருடைய திருவுள்ளம் இது. தோழியே, நான் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் முதலில் ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்ட பிறகு தனியாக நீ சிந்தித்துப்பார். நான் சொல்லுவது சரியாக இருந்தால், உனக்கு பிடித்தமாக இருந்தால், அதன் பின் நீ என் பின்னே வரலாம். எத்தனை அழகான நடைமுறை! நான் சொல்லுகிறேன், நீ கேட்டே தீர வேண்டும் என்ற கட்டாயப்படுத்தும் நிலை இது இல்லை. இப்படி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஏன் பொறுமையாக கேள்வி அண்ண கேட்கணும். கேட்ட பிற்பாடு என்ன கேட்டோமோ அதை ஓர்ந்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து அது நல்லது என்று சொன்னால் அதை பின்பற்று. இப்படி ஒரு நடைமுறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய ஒரே தெய்வம் அந்த பெண் தெய்வம் அந்தால்தான் என்று சொல்லி நாளை முதல் பாசுரத்தின் விளக்கம் காண்போம்.